சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நான் எங்க அப்பாவோட கடைக்கு போயிட்டு பழையபடி வேலை பார்க்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? வேற வழி இல்லங்க. அவங்க ஃபைனான்சியலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பாக்கும் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. நான் போய் கூட மாட ஒத்தாசையா இருந்தா அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட்லீஸ்ட் பிரபாவோட படிப்பு முடியற வரைக்கும் மாது நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. போகவா? ஒரே ஒரு விஷயம், அவங்களோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக இங்க இருந்து நான் ஒரு ரூபா கூட எடுத்துட்டு போக மாட்டேன். அது மட்டும் ஷாருங்க, அத்தை கிட்ட சொல்லிடுங்க. என்ன மகா, நான் உனக்கு கொடுத்த ஜாப் ஆஃபர் எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் விட்டுட்டு இப்படி சாதாரண கடையில போய் வேலை செய்யறேங்கிற? ஓ, ஜாப் ஆஃபர்லாம் வேற கொடுத்தியா? மத்தவங்களுக்கு வேணா அது சாதாரண கடையா இருக்கலாங்க, ஆனா எங்க அத்தனை பேரையும் வளர்த்து ஆளாக்குனதே அந்த கடை தான். சச்ச, நான் கடைய குறைவா சொல்ல வரல, இருந்தாலும் நீ இப்படி ஒரு சாதாரண வேலைக்கு போகணுமான்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன், உங்களுக்கு மத்தவங்க யாராவது தப்பா பேசுவாங்கன்னு யோசனையா? சச்ச, மத்தவங்க பேசுறத பத்தியெல்லாம் நான் கவலைப்படல. என்ன பண்றது, எனக்கே நீ போறதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ இருக்க வேண்டிய இடம் வேற, ஆனா நீ போக ஆசைப்படுற இடம் வேற. நான் என்ன பண்ணட்டும்? ஓகே, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ உதவி செய்யறத வேண்டான்னு சொல்ற ஆள் நான் இல்லை. புரியுதுங்க, எனக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில வேற வழியே இல்லை. மறுபடியும் நான் ஆபீஸ்க்கு வந்து அதனால மேல மேல பிரச்சனைகள் உருவாகிறத நான் விரும்பல. சாரிங்க. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? சரிங்க. மகா, உங்க வீட்டுக்கு போறியா? போ, போய் அங்க மண்ணு வேலை பாரு. இவ்வளவு பெரிய குடும்பத்துல மருமக ஒருத்த சாதாரண மண்ணு பொம்மை கடையில வேலை பார்க்கறது எவ்வளவு பெரிய கண்டென்ட். மீடியா சும்மா லட்டு மாதிரி இந்த கண்டென்ட் எடுத்துக்கும். இதை எவ்வளவு பெரிய நியூஸ் ஆக்க போறன்னு மட்டும் பாருங்க.